ஹாய் சார். ஹாய், என் பேர் ஆர்யா, கேரளாவிலேருந்து வந்திருக்கேன் அவங்களை பார்க்குறதுக்காக. ஆக்சுவலாக 2 இயர் பேக் கூட வந்து அவங்க வீட்டு சக்கரைன் அந்த ஹோட்டல் பேக் சைடு தானே சார்? ஆமாம், வந்து பட் பார்க்க முடியல. ஒரு கேள்வி சொல்லுங்க. அப்பா நினச்சிக்காதீங்க, இல்லை எங்கள் கேரளாவிலே நிறைய பொண்ணுங்க வந்து உங்கள் மேலே க்ரஷ்ஷாக இருக்காங்க. கேரளா மட்டும் கிடையாது, எல்லா இடத்துல. ஸோ நீங்கள் இது வரைக்கும் யார் மேலேச்சும் ஆக்டர்ஸ் நேம் சொல்ல முடியலாம், பரவாயில்ல, உங்களுக்கு யார் மேலே இது வரைக்கும் ஏதோ க்ரஷ் அந்த மாதிரி? அழக பார்த்து ரசிக்கிறது ஒண்ணும் தப்பே கிடையாது. கரெக்ட் பிரதர். சார் ஹாய் ஐஸ்வர்யா. இல்ல கரெக்ட் தான் சார். நான் என்ன கேக்குறேன்னா, அது என்ன மாதிரி கிருஷ்ணா, இவங்க வந்து என் லைஃப் பார்ட்னரா வந்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நான் கேக்குறேன். நிறைய பேர் கேர்ள்ஸ் கூட இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் எல்லாம் மூவி பார்க்க ஒன்றா தான் போவோம். இப்போ ரீசன்ட் நிறைய மூவிஸ் இமைக்க நொடிகளாக இருக்கட்டும், ஆனால் ரொம்ப பிடிச்ச மூவி வந்து கணிதன், அது ரொம்ப பிடிச்ச மூவி. அப்போ அதுக்கப்புறம் இமைக்க நொடிகள், அதில் வேற அந்த சாங்ல காதலிக்காத, அது வந்து வேற லெவலில் பிடிக்கும். காதலிக்காத சாங் அவரும் வைக்கப்படுறாரு. ஸோ இல்லை சார், அது லவ் ஃபைல். ஸோ அதனால தான் அது ரொம்ப பிடிக்கும். சூப்பர் பிரதர். இன்னொன்று என்னென்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி உங்களை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக அவரை பார்த்தேன்னா எங்கள் சைடுந்து ஒரு கிஃப்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து நேரில் கொடுக்கணும், அந்த கிஃப்ட்டு மற்றவனும் இல்லை சார், ஒரே ஒரு கிஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க என்ன சொல்ல, எப்படின்னா நீ சார காணும் போ, ஒரு நிமிஷம் பிரதர், இவங்க இங்க இங்க உட்கார்ந்துருக்கலாம், ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அடி, ஆல் கல்பிரிட்ஸ் பிரதர். சார் இப்ப கூட ஆக்சுவலா நான் மேல வரும் கூட போன்ல சொன்னாங்க, நீ கிஸ் கொடுக்க மறக்கல, தீர்ச்சியிட்டு நான் கொடுக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க நான் அவங்க நாளைக்கு பார்த்தா அதுக்கப்புறம் என்ன வருமா, சார்ட்ட பர்மிஷன் கேட்டு இவட வரும். ப்ளீஸ் வாங்க. ஓகே சார். உங்ககிட்ட ஒரு பவர் வெறி இருக்கு பிரதர், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, வாழ்க்கையில வேற லெவலுக்கு போறோம். நீங்க பாத்தீங்க, நான் ஃபீல் பண்ணுங்க. தேங்க்யூ பிரதர், நிறைய விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ ட்ரிகர் படத்தை பத்தி இன்னும் நிறைய நமக்கு தெரியாத விஷயங்கள் பேசுறதுக்காக ட்ரிகர் படத்தோட டைரக்டர் சாம் ஆண்டன் சார் வராரு. லெட்ஸ் வெல்கம் சாம் ஆண்டன் அவர்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு கேள்வி பிரதர், நீங்கள் வந்து உங்களோட சமீபத்திய படங்கள் எடுத்து பார்த்தா டார்லிங்காக இருக்கட்டும், கூர்காவாக இருக்கட்டும், ஒரு காமெடி ஜானரான மூவி, ஆக்ஷன் படங்கள் எழுதும்போது அதர்வா சார் சூஸ் பண்ணுங்களா, இல்லை அதர்வா சாருக்காக ஆக்ஷன் படங்கள் எழுதுறீங்களா? இல்லை இல்லை, எழுதுறப்பே இந்த ட்ரிகரை பொறுத்த வரைக்கும் எழுதுறப்பே அதர்வா சார் தான். 100 அப்போவே பேசினது தான், அப்போவே எழுதுறப்பே யார் எழுதுறப்பே வந்து எமோஷன் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு அனல் தெரிக்க ஒரு ஆக்ஷன் இருந்தது, சரி இவரை வச்சு செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சூப்பர் பிரதர். நான் இன்னொரு கேள்வி கேட்பேன், நீங்கள் கோபப்படாமல் பதில் சொல்லணும். ஏன் இந்த படத்துக்கு ட்ரிகர்னு பேர் வச்சீங்க? நீங்கள் பிக் பாஸ் சக்தியோட ஃபேனா? ஐயோ இந்த கேள்வி வரும்னு கூட எல்லாம் யோசிச்சு பார்க்கல பாருங்க, இந்த படத்துக்கு டைட்டில் வைக்கிறப்போ. அப்போ நாங்கள் யோசிச்சிருக்கோம். நீங்கள் யோசிச்சிருக்கீங்க, இது ஒரு டீம் இருக்குல்ல உங்களுக்கு.